ஸோ ஹாய் எனக்கு பியூர் சினிக்கு சூப்பரான டே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா March 11. ஸோ நான் இந்த ட்ரெஸ்ஸு என்னோட மலை பூஜை போட்டுக்கேன், குர்தான்னு சொல்லலாம் இந்த ட்ரெஸ்ஸு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா March 11. ஸோ என்னோட முஸ்லீம் சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி குறிப்பிட்ட மாதத்தில் வந்து முஸ்லீம் எல்லாம் வந்து நோன்பு வைப்பாங்க, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோன்பு. ஸோ இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து தராவை தொழுவணும், ஒரு 20 ரக்காத்து. ஏன்னா அந்த நாள் வந்து ஒரு புனிதமான நாள், எவ்ரி மந்த் வந்து 20 ரக்காத்து எவ்ரி நைட் நம்ம வந்து தொழுவணும் கைஸ், அது கட்டாயமா. அதனால நம்ம வந்து போறோம். எங்க போறோம்னா மஸ்ஜித் அசஸோ. இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பாண்டிச்சேரி புன்னைல தங்கியிருக்கேன். ஸோ புன்னைல பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே லோக்கல் மஸ்ஜித் வந்து லோக்கல்னா வந்து ப்ரே பண்ணுவாங்க. சில டைத்து ஃபாரின் ஒர்க்கர்ஸ் நம்மள மாதிரி ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து அங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க. இப்போ என்னன்னா வந்து புனை தமிழ் இஸ்லாம் கம்யூனிட்டிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஒரு மஸ்ஜித் சசோ பார்த்தீங்கன்னா மோரா சைடு இருக்கு, அங்கே வந்து ஒரு பர்மிஷன் கேட்டு எல்லா மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் சார்ந்த புனை தமிழ் முஸ்லீம் மக்கள் வந்து அங்கே தொழுவுக்காக பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து போன ஷோ நான் வந்து என்ன விளாக் இருக்க முடியல, ஏன்னா வந்து அப்போ உள்ள டைம் கிடையாது. பிளஸ் இப்போ நான் ரீசெண்டாக சேனல் ஸ்டார்ட் பண்ணதால ஸோ உங்ககிட்ட காமிக்கிறேன், வாங்க போகலாம் கைஸ். நம்ம வந்து மஸ்ஜித் சசப் உள்ளார வந்திருக்கோம். ஸோ அனைத்த தமிழ் முஸ்லீம் மக்கள் எல்லாரும் இங்கே தோல் நமாஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளும் அப்போ போய் நமாஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன் கைஸ். கைஸ் நம்ம வந்து ஒரு வழியாக நமாஸ் பண்ணியாச்சு. இது ஒரு நமாஸ் ஆக்சுவலி 20 ரக்காத்து, அது வந்து ஒரு இது கடமை நான் கைஸ் 20 ரக்காத் தராவே தோணுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு வந்து ஆக்சுவலி வந்து இந்த நமாஸ் பண்ணவங்களுக்கு வந்து தராங்க. என்னென்னா வந்து ஸ்பான்சர் பை ஒரு ஒரு நாளும் டிஃப்ரெண்ட் ஸ்பான்சர், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் மூலயமா வந்து புது புது ஃபுட்டு எல்லாம் வந்து மக்கள் தொழுத மக்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ இதான் கைஸ். ஸோ கைஸ் நம்ம ஒரு வழியாக வந்து நமாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம வந்தாச்சு வீட்டுக்கு. ஸோ என்னென்னா கைஸ் நம்ம வந்து சுத்தமாக வந்து வீடியோ இருக்க முடியல நமாஸ் பண்ணதும் சரி. இதெல்லாம் நிறைய மக்கள் அவ்வளோ கூட்டமான தமிழ் மக்கள் வந்தாங்க. ஸோ இந்த ஃபுட்டு வந்து நான் சொன்னபடி வந்து ஒரு ஒரு நாளும் 30 நாள் வந்து ஸ்பான்சர், அதுக்கு ஏற்ற ரெஸ்டாரண்ட்டும் சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபுட்டு சர்வ் பண்ணாங்க, நமாஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி 20 டைம்ஸ் நமாஸ் பண்ணோம் ஆக்சுவலி, அது ஒரு முறை, அது பேர் தான் தராவேன்னு ஒரு தொழுவேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமாதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:00, 11:30 ஆக போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 30 minutes நமாஸ். ஏன்னா வந்து நைட்னா வைக்கிறாங்க, ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு நைட் வந்து சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிட்றதுனால நம்ம தமிழ் மக்கள் ஒர்க் பண்ணதுனால அவங்க அந்த கடையை வந்து மூடிட்டு சூப்பர் மார்க்கெட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்தது இப்போ நான் வந்து தொழு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டைம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, ஏன்னா நம்ம தமிழ் மக்கள் எல்லாமே ஒர்க் பண்ணுறதுனால இங்கே புன்னையில. ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு அவைலபிளான டைமு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கைஸ், நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போகுது. கொஞ்சம் ஒரு தூக்கத்தை போட்டு ஒரு 3:30 AM நம்ம வந்து இப்போ ஏஞ்சிச்சு நம்ம சாறு சாப்பிட போகிறோம். சாறு சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம நோன்பு வைக்க போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நோன்பு வந்து ஃபஜர் அப்போ முன்னாடி வந்து டக்குன்னு நோன்பு வச்சிடணும். சூரியன் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நோன்பு வச்சுட்டு சன்செட் அப்போனா வந்து நோன்பு வந்து திறக்கணும், பிரேக் த ஃபாஸ்டிங். அது எப்போனா வந்து ஒரு 6:30 PM போல் அப்படின் டைம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு 3:30 AM வந்து தோல்ட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சுட்டு அதுக்கடுத்தது இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து
ரமதான் பிளாக் பத்தி பார்க்க போறோம். பிளஸ் என்ன பண்ணா அபுனர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமதான் நல்லா ஸ்கூல் எல்லாம் ஹாலிடே எடுத்துக்காங்க, எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஏன்னா இன்னைக்கு ஸ்கூலு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் டே ரமதானுக்கு வந்து லீவு ஸ்கூலு, அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து ஸ்கூல் கைஸ், அதான் சமக்காண்டு நோன்பு வச்சுட்டு ஸ்கூலுக்கு வேலை போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22 days லீவ் கொடுக்குறாங்க ஸ்கூலு, ஸோ அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ ஒரு 1 week ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 22 days வந்து ஸ்கூல் ஹாலிடே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹாலிடேனால எக்ஸாம் எல்லாம் இப்போ நான் முடிச்ச கைஸ் ஆஹா என்ன ரிசல்ட் வர போகிறேன்னு தெரியல. ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக ரமதான் ப்ளாக் பார்ப்போம் கைஸ். ஸோ ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து டைம் 3:00. ஸோ சாருக்கு டைம் ஆயிட்டு இப்போ போய் சாப்பிட்டுட்டு நோன்பு நீட்டு வச்சுட்டு நம்ம வந்து நோன்பு வைக்கப்போம், ஃபாஸ்டிங் பண்ண போகிறோம் கைஸ். ஃபாஸ்டிங் வந்து வச்சாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து ஃபாஸ்டிங் எப்போ பிரேக் பண்ணிங்கன்னா 6:30 PM. ஸோ அப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 5:30 AM 6:30 PM நம்ம வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணோம். 5:30 AM இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நமாஸ் பண்ண போகிறோம், ஃபஜ்ர் நமாஸ் அது பண்ணிவிட்டு நமக்கு அப்புறம் தூங்க போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து டைம் பார்த்தீங்கன்னா 10:00 AM நம்ம வந்து ஃபஜ்ர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் டீப் ஸ்லீப்பில் போயிட்டு நம்ம திரும்பியும் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எடிட்டிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ வீக்ஸ் லேட்டராக தான் இந்த வீடியோ வரும். ஸோ நம்ம இப்போ எடிட்டிங் பண்ணிட்டுருக்கோம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து எடிட்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து சும்மா வந்து வெளியே போய் ஒரு ஷாப்பிங் பண்ணலான்னு ஒரு ஐட்டம் வந்து வீட்டுக்கு தேவையான ஐட்டம் வாங்குறதுக்காக. ஸோ நம்ம இப்போ வெளியே போகிறோம் வாங்க. ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து பழையசுக்கு கிளம்பிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30, கிட்டத்தட்ட ஒரு 6:30 சன் செட் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து வீட்டில் வந்து அம்மா வந்து ஃபுட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு பேருக்கு வந்து பழையசில் வந்து சாப்பாடு கொடுக்கறக்காக ஸோ நம்ம இங்கேருந்து வந்து ஃபுட் ரெடி பண்ணி அங்கே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நேற்று பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பேச்சுமலை சாப்பிட்டோம். எப்பயும் பேச்சுமலத்தோடு சாப்பிட்றது வந்து சுண்ணத்து. ஸோ அது சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தண்ணி குடித்தோம், அப்போ தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஆரஞ்ச் ஜூஸ் நான் குடித்தேன், அது ஒரு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து நோம்பு கஞ்சி வச்சுருந்தாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து வடை, அதுக்கடுத்து கொண்டைக்கல்ல, அதுக்கடுத்து ஃப்ரைட் ரைஸு, அதுக்கடுத்து சிக்கன் ஃப்ரை எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து வடை சூப்பராக இருந்துச்சு கைஸ் சாப்பாடு. ஸோ கைஸ் நம்ம வந்து நோம்பு தொந்தாச்சு, பேச்சுமலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா அது சொன்னது. ஸோ அது நம்ம பேச்சுமலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு அம்மா செஞ்ச நோம்பு கஞ்சி வடை, அதுக்கடுத்து ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் சிக்கனு, அதுக்கப்புறம் கொண்டக்கல்ல எல்லாம் நம்ம சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மம்மி வந்து ஸ்பெஷலாக வந்து ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க, அதுவும் நம்ம சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஓதி செஞ்சுட்டு நம்ம வந்து மகளிர் தொழுத்து குரான் கொஞ்சம் ஓதிட்டு அதுக்கடுத்து நம்ம அப்போ வந்து நைட்டு தரவை தொழணும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ரமதான் விலாகு. ஸோ எல்லாருக்கும் வந்து புனிதமான மாதமாக எல்லாருக்கும் அமையும். ஸோ நல்லது செய்யுங்க, எல்லாருக்கும் அல்லா தாலா வந்து பரக்கத் கொடுப்பான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பாய்.
Thank you.